Hi friends, good morning. So this is the birthday part, Maha birthday is the next day. So actually, I am going Krishna Jayanti. Saturday is Friday Krishna Jayanti. That's why I actually going to do 4 recipes for Krishna Jayanti. So 2 sweet, 2 karo. 1 வந்து தட்டை அதுக்கப்புறம் 1 ஒரு முறுக்கு அப்புறம் வெள்ள சீடை அதுக்கப்புறம் அவல் உருண்டை இந்த நாலும் தான் செஞ்சு காணிக்க போறேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த முறுக்கு ஒன்னு இந்த ரெசிபி வந்து அஞ்சனா தான் எனக்கு சொன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு அவ ஒரு நாள் செஞ்சு கொண்டு வரும்போது பொறுபொறுன்னு இருந்துச்சு அத ரெசிபி கேட்டே கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபி அதனால அது உங்களுக்கு செஞ்சு காண்சிறேன் அரை கப் உளுந்து முழு உளுந்து அளந்து வச்சிருக்கேன் சோ உளுந்த வந்து பிரஷர் குக்கர்ல போட்டு இப்ப இத நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் நல்ல தண்ணி ஊத்தி சோக் பண்ண போறேன் உளுந்துக்கு மேல 1 சென்டிமீட்டர் தண்ணி வர வரைக்கும் வச்சிருக்கேன் இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷம் சோக் ஆனவன பிரஷர் குக்கர்ல ஒரு 3 விசில் வச்சு எடுத்துறேன் இங்க முறுக்குக்கு உளுந்து வந்து நான் ஒரு 3 விசில் வச்சேன் அதுல வந்து சூப்பரா வெந்துருச்சு தண்ணி எதுவுமே இல்ல சோ தண்ணி உங்களுக்கு இருந்துச்சுனா நீங்க வடிகட்டிடணும் இப்போ தண்ணி இல்லாததனால நான் இத வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்க போறேன் சோ மிக்ஸில போட்டேன் இத நைஸா அரைச்சிடலாம் பாத்தீங்கன்னா நான் நைஸா ஸ்மூத்தா கெட்டி அரைச்சிட்டேன் தண்ணி விடல எதுவும் நீங்க வேணும்னா விட்டுக்கலாம் ஆனா எனக்கு தண்ணி விடணும் தேவைப்படல அதனால இப்ப இத வந்து இந்த பவுல்ல போட்டுற போறேன் தேவைக்கு தக்கன salt போட்டுர்க்கேன் அதுக்கு அப்புறம் salt கூட கொஞ்சம் காயப்பொடி எள்ளு வெள்ளை எள்ளு கையை வச்சு தான் பிசையணும் இதுல வந்து நான் 2 கப் அரிசி மாவு அளந்து வச்சிருக்கேன் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஓகே அவ்வளவுதான் இப்போ இத வந்து நல்ல தண்ணி தேவைப்படும்போது கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஊத்தி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிடலாம் சப்போஸ் உங்ககிட்ட நீங்க உளுந்து வேக வைக்கும்போது கொஞ்சம் ಜಾஸ்தியா தண்ணி வெந்ததுக்கு அப்புறம் தண்ணி நிறைய இருந்தனா அந்த உளுந்தை வந்து இருத்திட்டு தானே அரைப்பீங்க அந்த அந்த வேக வச்ச தண்ணியவே நீங்க ஊத்தி ஊத்தி வருவலாம் கொஞ்சம் ட்ரையா இருக்கு அதனால நான் வந்து என்கிட்ட உளுந்து அந்த தண்ணி இல்லாததனால நான் சாதா தண்ணி விட்டுறேன் சோ இங்க பாத்தீங்கன்னா நான் சாஃப்ட்டா வெறுவி இருக்கேன் சோ இந்த டெக்ஸ்சர்ல இருக்கணும் எனக்கு டோட்டலா 1/2 கப் தண்ணி தேவைப்பட்டுச்சு இப்போ நம்ம முறுக்கு புளிஞ்சிடலாம் நான் வந்து இந்த முள்ளு முறுக்கு அச்சு தான் வந்து போட்டு புளிய போறேன் நீங்க தேங்குள லட்சில கூட புளிஞ்சிக்கலாம் ஓகே இப்போ வந்து இதுல வந்து நம்ம மாவை வந்து ஃபில் பண்ணிரலாம் சோ நான் இப்போ புளிஞ்சிர போறேன் நான் இந்த மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ரவுண்டா புளியல கொஞ்சம் இந்த மாதிரி தான் புளிய போறேன் சோ நான் இந்த மாதிரி புளிஞ்சிருக்கேன் நீங்க பெர்ஃபெக்ட் சர்க்கிளா கூட புளிஞ்சிக்கலாம் அது வந்து ரொம்ப டைம் ஆகும் அதுக்கு நமக்கு பொறுமை இல்ல அதனால நான் இந்த மாதிரி புளிஞ்சிருக்கேன் இந்த அந்த பபிள்ஸ் வந்து கொஞ்சம் இதாயிருச்சு இந்த டைம்ல நம்ம ஒரு 130 செகண்ட்ஸ்ல நான் இத எடுத்துற போறேன் இது பாருங்க சூப்பரா வந்திருக்கு உங்களுக்கு एक्चुअली எடுத்துறலாம் இப்போ எடுத்து இங்க ஒரு பவுல்ல போட போறேன் நம்மளோட முறுக்கு வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இத உடைச்சு காணிக்கிறேன் பாருங்க கூல் ஆயிடுச்சு நல்ல பொறு பொறுன்னு இருக்கு உங்களுக்கு சோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது கூல் ஆனவனா நான் ஒரு டப்பால போட்டு வைக்க போறேன் அதுக்கு அப்புறம் இந்த முறுக்கு பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது சாப்பிட்டுப்பீங்க கண்டிப்பா சாப்பிட்டுப்பீங்க வேகாத முறுக்கு நம்ம வேகாம எடுப்போம்ல அந்த முறுக்கு சோ சதீஷ்க்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் எடுத்து வச்சிருக்கேன் சோ இப்போ தட்டை எப்படி பண்றதுன்னு காண்சிறேன் 1 கப் அரிசி மாவு இது வந்து கடையில வாங்குன அரிசி மாவு தான் அதுக்கு அப்புறம் இது பொரி கடலைன்னு சொல்லுவோம்ல பொட்டு கடலைன்னு அந்த இத வந்து பொடிச்சு வச்சிருக்கேன் 2 டேபிள்ஸ்பூன் சோ 2 டேபிள்ஸ்பூன் பொட்டு கடலை பொடி அதுக்கு அப்புறம் கொஞ்சம் இது காயப்பொடி
கருவேப்பிலை கிள்ளி போட்டுருங்க. அப்புறம் கொஞ்சம் நல்ல மிளகு பொடி, நல்ல மிளகுனா பெப்பர், ஸோ பெப்பர் பவுடர் கொஞ்சம். மிளகா பொடி இருந்தால் நீங்கள் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது, அதனால் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன். தேவைக்கு தக்கன சால்ட்டு. கடலை பருப்பை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை வடிகட்டி போட்டுடலாம். ரொம்ப நேரம் ஊற வேண்டாம், ஒரு 10-15 நிமிஷம் ஊறினா போதும். நெய்க்கு பதில் நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இப்போ வந்து தண்ணியை கொஞ்சம் ஊற்றி நம்ம மாவு மாதிரி பிசைஞ்சிடலாம். ஸோ இப்போ நான் இதை பிசைஞ்சாச்சு, இவ்வளோ சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து உருட்டி போட்டுருங்க, இந்த அளவுக்கு. ஓகே, ஸோ இப்படி வந்து ஒரு உருண்டையை ஒரு பிளாஸ்டிக் கவரில் எடுத்து வச்சுட்டு இந்த கவரை வச்சு மூடிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டையாக ஒரு இதை வச்சு அமைக்கிருங்க. அதுக்கப்புறம் இது வந்து பொல்லாமல் இருக்கிறதுக்கு வேண்டி ஒரு ஃபோர்க்கை வச்சு இப்படி ஓட்டை போட்டு விட்ருங்க, அப்போ தான் அது வந்து பொங்காது. ஸோ இப்போ இந்த எண்ணெய் வந்து ஹாட்டாக இருக்கு, லைட்டாக ஒரு இது போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் இதை அப்படி ஒன்று ஒன்றா போட்டுடலாம். அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஓகே, இப்போ இது ஃப்ரை ஆகியாச்சு. அந்த அந்த எண்ணெயில் வந்து உஷுன்னு இருக்கும்ல, பபுள்ஸ் பபுள்ஸாக, அது ஃபுல்லாக அடங்கினவனா நீங்கள் எடுத்துடலாம். நீங்கள் வந்து சில்லி பவுடர் போட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் வரும். நான் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டதுனால இது கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் தட்டை எவ்வளோ பொறு பொறுன்னு இருக்குன்னு, இதை உடச்சி காணிக்கிறேன் பார்த்தீங்களா, நல்ல பொறு பொறுன்னு இருக்கு. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட தேர்ட் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை சீடை, இனிப்பு சீடை. ஸோ ஒரு கப் அரிசி மாவை ஒரு ட்ரை பேனில் போட்டு வறுத்துக்கலாம். ரொம்பலாம் வறுக்க தேவையில்லை, ஒரு 1 மினிட் போதும், அந்த லேசாக அந்த மணம் வரணும், அவ்வளோதான். ஸோ இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு, இதை நான் ஒரு பவுலில் மாற்றிட போகிறேன். ஸோ அரிசி மாவு எடுத்துட்டு அதே பேனில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் போட்டிருக்கேன். ஸோ இந்த தேங்காயையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம், அந்த ஈரப்பதம் போகணும் அதுக்கு வேண்டி. ப்ரௌன்லாம் ஆகாண்டாம், ஒரு 1 மினிட் டோட்டலாக வறுத்தா போதும். ஸோ இவ்வளோ போதும், அந்த ஈரப்பதம் போயிடுச்சு. இப்போ இதை அதே பவுலில் போட்டுற போகிறேன் அரிசி மாவு கூட. இப்போ அதே பேனில் 1 கப் அரிசி மாவுக்கு 1/4 கப் சர்க்கரை. ஸோ இது வந்து சுத்தமான சர்க்கரை, அதனால நான் வந்து பாயில் பண்ணிட்டு இருக்க போறதில்ல. உங்ககிட்ட அந்த கட்டி சர்க்கரைனா நீங்க அந்த பாகு வச்சுட்டு இருத்துடணும். ஸோ இப்போ இந்த 1/4 கப்புக்கு நான் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விடப்போறேன். ஸோ இப்போ இது பாயில் வந்தோடனே நம்ம அணைச்சிட வேண்டியதான். ஸோ இப்போ இது வந்து ஒரு கொதி வந்துருச்சு, இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிட போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கூல் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதில் வந்து வறுத்த அரிசி மாவு தேங்காய் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து 1/2 டீஸ்பூன் போல் எள், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி. ஏலக்காய் பொடி ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் பட்டர் இல்லைன்னா நெய் வந்து 1 டேபிள்ஸ்பூன். இதை போட்டுட்டு நல்லா இதை பிசைஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பாகு வச்சுருக்கோம்ல, இந்த பாகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து டோ ரெடி பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி
டோர் ரெடி பண்ணுங்க. யூஷுவலா சீடை வந்து வெடிக்கும்னு நினைப்பீங்க, ஆனா வந்து உப்பு சீடை தான் உங்களுக்கு வெடிக்கும், வெள்ளை சீடை உங்களுக்கு வெடிக்காது. இதை வந்து இப்படி குட்டி குட்டி சீடை மாதிரி குட்டி குட்டி பால்ஸா உருட்டி வச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி எல்லாமே உருட்டி வச்சுட்டேன், எண்ணெயும் காய வச்சுட்டேன். இப்ப எண்ணெயில இதை ஃபுல்லா போட்டுடலாம். இது ஃபுல்லா நல்லா ஃப்ரை ஆயாச்சு, இதை இப்ப எடுத்துடலாம். ஸோ வெள்ளை சீடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நாலாவது ரெசிபி என்னன்னு பார்த்துடலாம். ஸோ நாலாவது ரெசிபி வந்து உங்ககிட்ட டைம் இல்லை, லாஸ்ட் மினிட்ல நீங்க வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து ஏதாவது ஸ்வீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இது பண்ணலாம். இது எங்க ஆச்சியோட ரெசிபி. ஸோ நான் வந்து அவள் இதை எடுத்திருக்கேன் மிக்சியில, இதை பொடிச்சிட்டு வந்துடுறேன். நான் அவளை பொடிச்சாச்சு. இப்போ இதில் வந்து தேங்காய் போட்டுடலாம். எல்லாமே உங்க தேவைக்கு தக்கனதான் அளவு, நிறைய போட்டால் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் தேங்காய் போட்டதுக்கப்புறம் வந்து சர்க்கரை போட்டுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடி, அல்லாட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய். ஸோ இதை மிக்சியில் நான் பவுடர் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ நான் வந்து பவுடர் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து லட்டு மாதிரி இப்படி உருண்டை பிடிச்சிடலாம். ஸோ இது வந்து என்னோட ஆச்சியோட ரெசிபி. எப்போவுமே இதுக்கு கிருஷ்ண ஜெயந்திக்குன்னு இல்லை, ஸோ அடிக்கடி இது வந்து பண்ணுவான். இந்த மாதிரி லட்டு பிடிச்சிடலாம். ஸோ அவள் உருண்டை ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த 4 ரெசிபியில் ஏதாவது ஒரு ரெசிபியாவது இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வ்ளாகில் மீட் பண்ணுறேன். பாய். ஸோ ஒரு உருண்டையை எடுத்து வச்சுட்டு இந்த 1 கப் மெஷர் உண்டு இல்லை, அதை வச்சு ஏதாவது ஒரு தட்டையாட்டு ஒரு இதை வச்சு ஃப்ளாட் பண்ணிடுங்க. ஸோ இப்படி ஒரு உருண்டையை ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சுக்கோங்க. இதில் லைட்டாக எண்ணெய் தடவி இருக்கேன், ஏதாவது ஒரு இது தட்டையாக எடுத்துக்கோங்க.